நமஸ்காரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த அவையிலே இருவர் இங்கு பேச வந்துள்ளனர். இங்கே ஒருத்தர் இருக்கிறார், மற்றொரு அங்கே இருக்கிறார். இவர்கள் இருவரும் வெவ்வேறு தலைப்புகளில் பேசப் போகிறார்கள். இப்பொழுது சிவப்பாக ரவுண்டாக உள்ள இந்த மனிதரிடம் நாம் பேச வாய்ப்பை கொடுப்போம். வணக்கம், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால் தமிழக உணவு. தமிழக உணவை பற்றி சற்று பேசுவோம். தமிழக உணவிலே ஒன்று பழைய சாதக்கஞ்சி. அக்கஞ்சியை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஏனென்று சொன்னால் எல்லா உணவை காட்டிலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட உணவு அதுவே. ஆனால் நாமோ அதை மறந்துவிட்டு பழைய மேற்கத்திய நாடுகள் புறக்கணித்த உணவை பீஸா பர்கர் என்று நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய உணவை நாம் உண்டால் வாழ்நாள் நீடிக்கும். நமது உருண்டை சிவப்பு மனிதர் ஒரு நல்ல விஷயத்தை நம்மிடம் சொல்லியுள்ளார். இப்பொழுது நாம் மற்ற பேச்சாளரிடம் கொடுப்போம். நடுவருக்கும் அவையோருக்கும் வணக்கம். நான் மேற்கத்திய உணவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நான் கூறுகின்றேன், இக்காலத்தில் யாருக்குத்தான் நேரம் உண்டு? யாருக்கும் நேரமில்லை. அட்டை தொழிலும் பல தொழிலும் இருக்கிறார்கள். அவர்கள் விரைவாக உண்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் மேற்கத்திய உணவே சிறந்தது. ஏனென்று சொன்னால் அதற்கு டைம் கன்சம்ஷன் இல்லை, மிகவும் வேகமாக செய்துவிடலாம். ஆனால் இதே தமிழக உணவிலே சாத்தியமாகாது. ஆகவே தான் நான் மேற்கத்திய உணவை பற்றி பேசுகின்றேன். மேற்கத்திய உணவை நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கு டைம் கன்சப்ஷனும் இல்லை, மாறாக நமக்கு எனர்ஜியும் கிடைத்துவிடும், நம்முடைய வேலைகளில் கவனம் செலுத்தலாம். ஆகவே மேற்கத்திய உணவே என்று நான் கூறுகிறேன். இப்பொழுது தீர்ப்பு கூற வேண்டிய நேரம் வந்துள்ளது. உங்கள் 20 பேச்சும் நன்றாகவே அமைந்தது. ஆனால் நேரத்தை குறை சொல்லி நம்முடைய உடலை கெடுத்துக்கொள்வது நல்லதா நல்லது இல்லையா என்று பார்க்கும்பொழுது நல்லது இல்லை. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அதை நன்றாக வாழ வேண்டுமென்றால் 5 நிமிடம் 10 நிமிடம் ஆனால் என்ன என்று தரமான உணவை உண்பதே நல்லது. நம்மளுடைய பழக்கத்தை நாம் திடீர் என்று மாற்றும் பொழுது அதற்கு கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விளைவு வரும் என்பது என்னுடைய பேச்சு. ஆகவே நீ தமிழனாக இருக்கிறாய், உன் பழக்கத்தை நீ மாற்றாதே, தமிழக உணவையே உண்டு வாழ் என்பதே தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.